ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து 6th and 11th இருக்கிற நியூ அண்டு ஓல்டு ரெண்டு புக்குமே கம்பைன் பண்ணி எடுத்த வீடியோ. அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக படித்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். இதை தவிர வந்து வேறு க்வெஸ்சன் வரக்கான சான்ஸே இல்லை. இந்த வீடியோவில் வந்து நம்ம உள்ளே எதை பற்றிலாம் பார்க்க போகிறோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சப்ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கனாலே உள்ளே வந்து என்னென்ன வரும், அடுத்து இதுக்கு அடுத்து இது தானா, உங்களுக்கு வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இடத்துல வந்து தோன்றுச்சு, இதை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து அது ஏன் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இல்லை ஹரப்பா நாகரிகம் சொல்கிறோம், அதற்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி வந்து பெயர் காரணத்தில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அமைவிடம்னா அது எந்தெந்த பகுதியிலெல்லாம் பரவி இருந்தது, இதை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்குது. காலம்ங்கிறது வந்து எந்த ஆண்டிலருந்து எந்த ஆண்டு வரைக்கும் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது, அதை பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து முக்கிய நகரங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஒரு 6 முக்கிய நகரங்கள் இருந்ததுன்னு சொல்லி படிச்சிருப்போம். அது எந்தெந்த நகரங்கள், அது வந்து எங்கே இருக்குதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸு. அடுத்து வந்து இந்திய எல்லைக்குள்ளே வந்து சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெல்லாம் பரவி இருந்துச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்திய எல்லைக்குள் நாகரிகம். அடுத்தது இதோட சிறப்பு, அதாவது தெருக்கள் எப்படி இருந்தது, கழிவு நீர் வசதியெல்லாம் செல்றதுக்கு பாதைகள் எப்படி இருந்தது, அடுத்தது அங்கே பூசை கண்டுபிடிக்கப்பட்ட போது தானிய களஞ்சியம், இதை பற்றின டீட்டெயில்ஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மக்களோட வாழ்க்கை முறை, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள், கடவுள் பக்தி எப்படி இருந்தது, வணிக தொடர்பு வந்து அவங்க எந்தெந்த நாட்டோட வச்சுக்கிட்டாங்க, எந்த அவங்க உபயோகப்படுத்தின காயின்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்ததுங்கிற பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகமும் சமகால பண்பாடு, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பகுதியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தப்போ அதே மாதிரி மற்ற பகுதியில் வந்து என்னென்ன நாகரிகம் இருந்தது, அதுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் என்ன தொடர்பு, இதை பற்றிலாம் பார்ப்போம். அடுத்தது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ஏன் வீழ்ச்சி அடைந்தது, அதுக்கான காரணம் வந்து ப்ராப்பரா இன்னுமே கண்டுபிடிக்கப்படல, இருந்தாலும் வந்து அதுக்கு இதுதான் காரணமா இருக்குன்னு ஒரு சில அறிஞர்கள் சொன்னதை பத்தி கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம்னா எல்லா புக்லையும் சேர்ந்து இந்த கண்டென்ட் தாங்க இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். சிந்துவெளி நாகரிகம் வந்து எந்த பகுதியில் பரவி இருந்ததுன்னா நம்ம இந்தியாவின் வடமேற்கு பகுதி மற்றும் பாகிஸ்தான், இந்த பகுதியில் தாங்க சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்ததா வரலாற்று அறிஞர்கள் மற்றும் அங்கு கிடைத்த சில சான்றுகள் வைத்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து இந்த நாகரிகம் வந்து இந்த காலத்தை தான் சார்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா கதிரியக்க ஐசோடோப்போன்னு பயன்படுத்துகிறாங்க, அதை கார்பன் C14 சொல்லுவாங்க. இதை வச்சு தான் வந்து இந்த இப்போ ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா இது வந்து இந்த பகுதியை சார்ந்தது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கதிரியக்க கார்பன் ஐசோடோப்பு தான் வந்து வயது கணிப்பில் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நகரமயமாதலே ஸ்டார்ட் ஆகுது, அதனால தான் வந்து இந்தியாவின் முதல் கட்ட நகரமயமாதலின் சின்னம்னு சொல்லி சிந்துவெளி நாகரிகத்தை சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி மக்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, இவங்க இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, சரி அதுக்கு என்னென்னமோ பேர் வச்சுருக்கலாமே, ஏன் வந்து சிந்துவெளி நாகரிகம் பேர் வச்சாங்கன்னா இந்த நாகரிகம் வந்து ஃபஸ்ட்டு ஹரப்பாங்கிற இடத்துல தான் வந்து கண்டடிச்சிருக்கிறாங்க. அதே நம்ம பார்த்துருப்போம், அந்த நில அளவியர் வந்து ஒரு சுட்டு செங்கற்கள் வந்து ரயில் பாதை அமைக்கையில் பார்த்தாருன்னு சொன்னோம். அந்த இடம் வந்து ஹரப்பாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சங்காட்டி இந்த நாகரிகத்திற்கு ஹரப்பா நாகரிகங்கிற பேர் வந்தது. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த நாகரிகம் வந்து சிந்து ஆற்று பகுதிக்கு வெளியிலும் பரவி காணப்படுகின்றது, அதனால தான் வந்து சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாகரிகம் எந்தெந்த இடத்துலலாம் பரவி இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆசிய கண்டத்தில் தெற்கு ஆசியாவில் வந்து வடமேற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் தான் வந்து இந்த நாகரிகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு இந்த நாகரிகத்தோட எல்லைகள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருந்திருந்துங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க.
மேற்கில் வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லை, இதை வந்து சட்கா செண்டோர் குடியிருப்புன்னு கூட சொல்லுவாங்க. இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா, மக்ரா கடற்கரை பலுசிஸ்தான் வரைக்கும் வந்து மேற்க பரவி இருந்துதாம்மா. நெக்ஸ்ட்டு வந்து வடக்கு வந்து ஜார்டிகைன்னு ஒரு பிளேஸு, அது எங்கே இருக்குதுன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கிழக்கு வந்து ஆலம் கிர்பூர், இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இதை இன்னொரு மாதிரி சொல்லுவாங்கன்னா ஹாகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தெற்கு பார்த்தீங்கன்னா தைமாபாத், இது எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிரம். மையம் அதாவது இந்த நாகரிகத்தோட மையம் எதுனா பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் வந்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மாநிலம்தான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட மையம். அதாவது மேற்கே வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லை வரைக்குமே, வடக்கு ஆப்கானிஸ்தான் வரைக்குமே, கிழக்கே உத்தரப்பிரதேசம் வரைக்கும், தெற்கே வந்து மகாராஷ்டிரம் வரைக்கும் பரவி இருந்தது. இதோட மையம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் இந்தியாவில் வந்து மூணு பிளேஸ், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா மாநிலம். நெக்ஸ்ட்டு வந்து ஹரப்பா நாகரிகத்தின் காலம், அதாவது ஹரப்பா நாகரிகம் வந்து எந்த இயரில் வந்து நல்லா செழிப்புற்றிருந்தது பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பொதுவாக சொல்லணுன்னா 3000 1700 வரைக்கும் சொல்லுவாங்க. இதை வந்து வரலாற்று அறிஞர்கள் வந்து மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சியடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. ஃபஸ்ட்டு தொடக்க கால ஹரப்பா எப்பனா பொது ஆண்டுக்கு முன், 3000 to 2600 வரை. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா வந்து பொது ஆண்டுக்கு முன், 2600 to 1900 வரை. பிற்கால ஹரப்பா வந்து பொது ஆண்டுக்கு முன், 1900 to 1700 வரைக்கு. இதை ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்கன்னா 3300 to 1900 சொல்லி சொல்லுவாங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கதிரியக்க கார்பன் C14 பயன்படுத்தி. இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த C14 பயன்படுத்தி வயதை கண்டுபிடிக்கிறதா வந்து கார்பன் கதிரியக்க ஐசோடோப்பு C14 அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து நான் இதில் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், கொடுக்க மறந்துட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து பரப்பு எவ்வளோ தூரம் பரவி இருந்துச்சுன்னா 13 or 15 lakh கிலோமீட்டர். ஒரு புக்கில் பார்த்தா 13 lakh சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஒரு புக்கில் வந்து 15 lakh சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வந்து இதில் எது கேட்டிருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நகரங்கள், மொத்தம் 6 பெரிய நகரங்கள் இருக்குது ஹரப்பா நாகரிகத்தில், அது என்னென்னு பின்னாடி பார்ப்போம். மொத்தம் வந்து ஹரப்பா நாகரிகத்தில் வந்து 200 கிராமங்கள் இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த ஒவ்வொரு சில பகுதிகளில் என்னென்ன நாகரிகம் இருந்துச்சு அதை பற்றி வந்து ஒரு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு சில டைம் பொறுத்துகாலை கேட்டுறாங்க, அதனால் வந்து இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து முக்கியமாக 4 நாகரிகம் வந்து இருந்தது. இப்போ நாகரிகம்லாம் எல்லாமே ஆற்றாங்கரையில் தான் தோன்று, அதனால் வந்து ஆற்றாங்கரை தொட்டில்னு சொல்லி நாகரிக தொட்டில்னு சொல்லி ஆற்றாங்கரை சொல்கிற நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மொசபடோமிய நாகரிகம் வந்து பொது ஆண்டுக்கு முன், 3500 to 2000 வரைக்கு. சிந்துவெளி நாகரிகம் வந்து பொது ஆண்டுக்கு முன், 3300 to 1900 வரைக்கு. நெக்ஸ்ட்டு எகிப்து நாகரிகம் வந்து பொது ஆண்டுக்கு முன், 3100 to 1100 வரைக்கு. நெக்ஸ்ட்டு சீன நாகரிகம் வந்து பொது ஆண்டுக்கு முன், 1700 to 1122 வரைக்கு. இது அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்க, மேபி பொறுத்துகாவில் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே சமயம் அந்த ஹரப்பா நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தை வந்து மூணாக பிரிச்சுருக்குறாங்களா, அதையும் வந்து நல்லா இயர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து பொறுத்துகாவில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதனால 6th and 11th ஓல்டு நியூ புக்கில் எந்தெந்த இடத்துல இயர் இருக்குதோ அந்த எல்லாத்தையும் எடுத்து இங்கே ஒரே இடத்துல கொடுத்துருக்க பாருங்கள். அதில் முக்கியமாக வந்து ஒரு 4-5 வருஷம்தான் இருக்குது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1826, இதில் வந்து ஆங்கிலேய அறிஞர் சார்ஜ் மேஷன் ஹரப்பாவுக்கு வருகை தராரு. 1831 அலெக்சாண்டர்
பர்ன்ஸ் அம்ரி வருகை, அம்ரின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து வருகை புரிகிறாரு. 1856 வந்து லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைப்பு, இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோ. 1861 தான் வந்து தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. 1921 தான் வந்து ஹரப்பா அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. 1924 மொகஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சி, ஹரப்பா வந்து 1921, மொகஞ்சதாரோ வந்து 1924. நெக்ஸ்ட்டு வந்து 1940 ஆர்இஎம் வீலர் மீண்டும் ஹரப்பாவை வந்து அகழ்வாராய்ச்சி செய்கிறாரு. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த இயர்னு. இது எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். இது ஆர்டர் வைஸாக தான் இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த சிந்துவெளி நாகரிகத்தில் 6 முக்கியமான நகரங்கள் இருக்குதுன்னு, அது என்னென்னு பாருங்கள். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, காளிபங்கன், லோத்தல், ராக்கிஹாக்கி, ஷர்கோட்டா, இந்த 6 தான் வந்து மிகப்பெரிய நகரங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரப்பா எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தானில் பஞ்சாப்பில் இருக்குது. மொகஞ்சதாரோ வந்து பாகிஸ்தானில் சிந்து பகுதியில். காளிபங்கன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் வந்து இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. ராகிஹாக்கி வந்து இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்கோட்டா வந்து இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் இருக்குது. இந்த 6 நகரங்கள் தான் வந்து ஹரப்பானையில் இருந்த நகரங்கள். மீதியெல்லாம் கிராமம், அந்த சின்ன சின்ன பகுதி அந்த மாதிரி. இதுங்கூட மேபி பொறுத்தியாவில் கேட்கல, ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஹரப்பான்னு கொடுத்து இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அந்த மாதிரி கேட்கலாம், இல்லைனா பொறுத்துகா டைப்பில் கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ இதையுமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்திய எல்லைக்குள் வந்து இந்த நாகரிகம் எந்தெந்த பகுதியெலாம் இருந்துச்சுன்னு ஒரு முக்கியமான 11 பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதுங்கூட மேபி கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. லோத்தல், தோலவிரா, அம்ரி, கோட்டிஜி, மொகஞ்சதாரோ, காளிபங்கன், மிட்டதாய், ராக்கிஹாக்கி, ஹரப்பா, மந்தா, கன்வேரிவாலா, இந்த பகுதியில் இந்த 11 பகுதி வந்து இந்திய எல்லைக்குள்ளே சிந்துவெளி நாகரிகம் செழிப்புற்றிருந்த பகுதிகள்னு சொல்லி இது ஒரு சமச்சீர் புக்கில் தான் நம்ம சமச்சீர் புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்புகள், அதாவது அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து சிறப்பாக எந்தெந்த மாதிரி நாலேஜ் இருந்துச்சு, எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்கங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்தது அந்த காலத்தில். நெக்ஸ்ட்டு வந்து கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்தது. அங்கே வந்து பெரிய குளம், தானிய களஞ்சியம்னு ஒரு 2 மிகப்பெரிய கட்டிடங்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தெருக்களும் வீடுகளும், தெருக்கள்லாம் அங்கே எப்படி இருந்துச்சுன்னா சட்டக வடிவமைப்பில் இருந்துச்சாமா. அடுத்தது வந்து தெருக்கள் நேராகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காகவும், இது வந்து ஒரு டைம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. தெருக்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா நேராக வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக, இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றுக்கொன்று செங்கோணம் வெட்டி கொள்ளும் படிகள், அதாவது தெருக்கள் வந்து வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக இருந்தது, படிகள் வந்து செங்கோணமாக ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளும் படிகள், சாலைகள் வந்து நல்ல அகலமாகவும் வளைவு முனை கொண்டதாகவும் இருந்தது. வீட்டில் வந்து என்னென்னா நல்ல அடுக்குமாடி வீடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, ஆனால் வந்து வீட்டில் வந்து ஜன்னல் இல்லை, பட் வீட்டுக்கு வீடு குப்பை தொட்டி இருந்துச்சு. அந்த அப்புறம் வீடுகளின் தெருக்கள் வந்து 2 ஓரங்களிலும் சீராகவும் 1 அல்லது 2 மாடிகளுடனும் இருந்தது. பெரும்பான்மையான வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து நிறைய அறைகள் இருக்கும், ஒரு முற்றம், ஒரு கிணறு, அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கழிவறையும் குளியலறையும் இருந்ததாமா. அவங்க வீடு கட்டுறக்கு சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பும் கலந்த கலவைகளை தான் பயன்படுத்தினாங்க. சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. செங்கற்கள் வந்து சீரான அளவுடையதாக இருந்தது. கூரைகளுமே வந்து அவங்க பயன்படுத்தினு வந்து நல்ல சமதளமாக இருந்துச்சாமா. அடுத்தது அரண்மனை வழிபாட்டு தலம் இருந்ததுக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினாங்கன்னா வந்து சுட்ட செங்கற்கள் நல்லா வலுவாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா கடினமாகவும் இருக்கும், நிலைத்து நிற்கும், அது மட்டும் இல்லாமல் நெருப்பை கூட தாங்கும் சக்தியோடு இருக்கும், பட் நீரில் கரையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கழிவுநீர் அமைப்பு,
மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால் செங்கற்கள் கல் தட்டைகள் கொண்டு மூடப்பட்டிருந்தது. கழிவுநீர் தேங்காமல் செல்ல வந்து லேசான மின்சரிவு இருக்கிற மாதிரி கழிவு பாதைகள் வந்து அமைச்சிருக்காங்க. கழிவு பொருட்களை அகற்ற ஒரு துளை இருந்தது. அந்த துளை வந்து சரியான இடைவெளியை விட்டு விட்டு இருந்திருக்கு. இப்போ ஏதாச்சும் தேங்கி ஏதாச்சும் வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அதை வந்து நீக்கிறதுக்கு வந்து சரியான இடைவெளியில் வந்து அகன்ற துளை ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலிருந்து கழிவு நீர் வந்து ஒரு குழாய் மூலம் முக்கிய வடிகாலுக்கு வந்து போய் சேரும். திடக்கழிவு தேக்க குழிகள்லாம் இருந்துதாமா, அந்த திடக்கழிவு தேக்க குழிகள் வந்து அந்த திடக்கழிவுகளையெல்லாம் தேக்கிக்கிட்டு நீரை மட்டும் வெளியேற்றும். நெக்ஸ்ட்டு வந்து பெருங்குளம் ஒன்றும் மொகஞ்சதாரோவில் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்கு அகன்ற செவ்வக வடிவ நீர்த்தேக்கம் இது. இதை வந்து செங்கற்கள் கொண்டு கட்டியிருக்காங்க. நகரின் நடுவில் முற்றத்துடன் இருந்திருக்கு. இதோட நீளம் அகலம் ஆழம் இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 39 அடி நீளம், 23 அடி அகலம், 8 அடி ஆழம். நீர் கசியாத கட்டுமானத்தின் பழமையான சான்று. இப்போ வந்து அந்த காலத்திலேயே வந்து நீர் கசியாமல் இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறங்காட்டி இதுதான் வந்து நீர் கசியாத கட்டுமானத்தின் மிக பழமையான சான்றுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்கள் கொண்டு கட்டியிருக்காங்க. நீர் கசியாத வண்ணம் பல அடுக்கு இயற்கை தார் பூசப்பட்டிருந்தது. வடபுறம் டு தென்புறம், தென்புறம் டு குளம் செல்ல படிக்கட்டு இருந்திருக்கு. வடபுறத்திலிருந்து தென்புறம் செல்லவும் தென்புறத்திலிருந்து வடபுறம் செல்லவும் குளத்தில் வந்து படிக்கட்டு இருந்திருக்குது. பக்கவாட்டில் 3 புறங்களிலும் வந்து அறைகள், உடைமாற்று அறைகள் கூட இருந்திருக்குது. கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டும் பயன்படுத்திய நீர் வெளியேறக்கும் கூட வழிவகை செஞ்சுருக்காங்க. நல்ல சயின்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவுமே வந்து செங்கற்களால் தான் கட்டியிருக்காங்க. அதோட அடித்தளம் பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு கொண்டிருந்தது. தானியத்தை சேகரித்து வைப்பதற்காக இந்திய தானிய களஞ்சியம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இதில் வந்து அந்த தானிய களஞ்சியத்தில் இருக்கிற தலை வெடிப்பில் வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகை மிச்சங்கள்லாம் வந்து சிதறி கடந்திருக்கு. இதிலிருந்து தான் வந்து அவங்க அதிகமாக வேளாண் தொழில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இந்த தானியங்களில் சேகரித்து வைக்க கட்டப்பட்ட தானிய களஞ்சியத்தின் அளவும் கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள். 180 அடி நீளம், 50 அடி அகலம் கொண்டிருந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம். இதே மாதிரி வந்து மொஹஞ்சதாரோ மட்டும் இல்லாமல் ஹரியானா, ராகிஹாக்கி போன்ற பகுதிகளிலும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ராகிஹர்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து முதிர்ச்சியடைந்த ஹர்பா காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்த தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ராகிஹாக்கி, ஹரியானா மாநிலத்தில். அடுத்து வந்து ஹரப்பா நகரத்தில் வந்து ஒரு பெரிய கோட்டை இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த கோட்டைக்குள்ளே மட்டும் 6 தானிய களஞ்சிகள் இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மாபெரும் கட்டிடங்கள். மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு பெரிய கூட்டு அரங்கு இருந்திருக்குது. அது வந்து மேபி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி ஒரு பெல்லாம் பறந்து விரிந்த கூடன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 20 தூண்கள் 4 வரிசைகள் கொண்டு பறந்து விரிந்த கூடம் மாதிரி அமைச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோவில் இது வந்து கூட்டு அரங்குன்னு சொல்கிறாங்க. 20 தூண்கள் 4 வரிசைகளில் அமைந்த பறந்த கூடம். இவ்வளவு தாங்க மொஹஞ்சதாரோவோட சிறப்புகள். இப்போ நீங்கள் இந்த மெயின் ஹெட்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் ஒருக்கா படிச்சிங்கன்னா ஒரு உங்களுக்கு நல்லா யாவும் வந்துரு. அதனால் இந்த மெயின் ஹெட்டிங்ஸ் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு, கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட்டு பெரிய பெருங்குளம் அது எப்படி உள்ள படிக்கட்டு குளியல் அறையில் எங்கெங்கே இருந்தது, எப்படி கட்டியிருந்தாங்கங்கிறத பற்றி, நெக்ஸ்ட்டு தானிய களஞ்சியம் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி இருந்தது, நெக்ஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் இந்த தானிய களஞ்சியம் கண்டுபிடித்தாங்க, அடுத்தது மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டிடம், இவ்வளோ தாங்க வந்து இதில் இருக்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் எந்தெந்த தொழில்களெல்லாம் செஞ்சாங்க, அவங்களோட சமய நம்பிக்கை, அதாவது எந்தெந்த கடவுளில் வழிபட்டாங்க,
அடுத்தது அவங்களோட பொழுதுபோக்குகள் என்னென்ன, அரசியல் முறை அந்த காலத்தில் இருந்துச்சா, அப்படி இருந்து இல்லைனா அந்த நகர நிர்வாகம் இதையெல்லாம் யார் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணி முறையாக பார்த்துக்கிட்டது, நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆடை அணிகலன் அதெல்லாம் எப்படி இருந்தது, மக்களோட வாழ்க்கை முறை வந்து அமைதியாக இருந்துச்சா இல்லை எப்படி வந்து அந்நிய படையெடுப்பு இல்லாமல் இருந்தது, இந்த பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து மக்களின் வாழ்க்கை முறையில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிந்துவெளி மக்களோட தொழில்கள் பற்றி பார்க்கலாம். அவங்களோட முக்கியமான தொழில் எதுனா வேளாண்மை. வேளாண்மை தான் வந்து மிக முக்கியமான தொழிலாக இருந்திருக்குது. அவங்க என்னென்னலாம் பயிரிட்டாங்கன்னா கோதுமை, பார்லி, அவரை விதைகள், கொண்டைக்கடலை, எள், திணை வகை உள்ளிட்ட பல்வேறு பருப்பு வகைகளையும் பயிரிட்டனர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இரட்டை பயிரிடல் முறையை வந்து நன்கு அறிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நன்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. உழவுக்கு வந்து கலப்பை பயன்படுத்திக்கிறாங்க. நிலத்தை உழுது விதைக்கும் பழக்கம் வந்து அன்னையிலிருந்தே வந்து நடைமுறையில் இருந்திருக்குது. இதுக்கான ஆதாரம் கூட ஒரு சில பக்கம் கிடச்சிருக்குது, அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அடுத்தது வரைங்க அந்த நிலங்கள் எங்கே இருந்துச்சுன்னா காளிபங்கனில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பாசனத்துக்கு வந்து கால்வாய்கள், கிணறுகள் போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து வந்து தொல் தாவரவியலாளர்கள் வந்து பழமையான வேளாண்மை, மனிதன், சுற்றுச்சூழல் இடையே உறவு பற்றி ஆராய்ஞ்சிட்ருக்காங்க. அதாவது சிந்துவெளி மக்களோட மிக முக்கிய தொழிலாக எது இருந்திருக்குதுன்னா வேளாண்மை. சிந்துவெளி மக்களின் மிக முக்கிய தொழில்னு கேட்டாங்கன்னா வேளாண்மை. அடுத்தது வந்து விலங்குகளை பழக்கப்படுத்துகிற வழக்கமே வந்து அவங்கக்கிட்ட இருந்திருக்குது. அவங்க எந்தெந்த மாதிரியான விலங்குகளெல்லாம் வளர்த்திருக்காங்கன்னா செம்மறியாடு, வெள்ளாடு, கோழிகள் இதெல்லாம் வந்து அவங்க வீட்லேயே வளர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யானை, எருமை, பன்றி இது குறித்தெல்லாம் வந்து அறிவு பெற்றிருக்கிறாங்க. இவங்க வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் நாலேஜ் இல்லை. அது என்னென்னா குதிரை, இரும்பு. இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதை எதுனா குதிரையை பற்றிய அறிவு இல்லை, அது மட்டும் இல்லாமல் இரும்பை வந்து அவங்களுக்கு பயன்படுத்த தெரியல. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அவங்க வந்து மாடுகளை வந்து செப்புன்னு சொல்லுவாங்களாம்மா. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஆல்ரெடி ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பெரிய உருவமைப்புடன் கூடிய இருவகை மாடுகள் முத்தரையில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதாவது இப்போது வணிகத்தில் பண்டமாற்று முறையில் இப்போ முத்தரையில் பயன்படுத்துகிறாங்களோ அதில் வந்து ஒரு முத்தரையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பெரிய உருவமைப்புடன் கூடிய இருவகை மாடுகள் வந்து அந்த முத்தரையில் வந்து இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அவங்க உணவில் என்னென்னலாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னா மீன்கள், பறவை இறைச்சிலாம் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் வந்து காட்டுப்பன்றி, மான், முதலை இதெல்லாம் வந்து இதுக்கான சான்று வந்து ஹரப்பாவில் கிடச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நாலேஜ்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கைவினை பொருட்கள் தயாரிப்பு. அவங்க வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. மணிகள் மற்றும் அணிகலன், சங்கு வளையல்கள் செய்தல், அடுத்து வந்து உலோக வேலைகள் போன்றவை, கர்னீலியன் மணி, அதாவது அது வந்து ஒரு வகையான மணி, அடுத்து வந்து ஜாஸ்பா, கிரிப்டல், படிகக்கள் இதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு. கார்னீலியன் மணி, அதாவது இது ஒரு வகை மணி சேர்ந்தது. அடுத்து வந்து ஜாஸ்பர், கிரிஸ்டல், கிறிஸ்டல்னால் அதே படிகக்கள், ஸ்டீடைட்டு நுரைக்கல் போன்ற இதை வச்சு தான் வந்து ஆபரணங்கள் செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன கார்னீலியன், ஜாஸ்பர், கிறிஸ்டல், ஸ்டீடைட், செம்பு, தங்கம், வெண்கலம், உலோகங்களை பயன்படுத்தியுமே வந்து ஆடை இது செஞ்சுருக்காங்க, அணிகலன்களில் செஞ்சுருக்காங்க. சங்கு, பீங்கான், சுடுமணல் இதையும் கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கலைப்பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறாங்க. இவங்க வந்து அதிகமாக வந்து வணிக தொடர்பு வச்சது யாரு கூடனா வந்து மொசபடோமியா கூட தான். இதை பற்றி நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. இதில் முக்கியமானது என்னென்னா இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து செம்பு, தங்கம், வெண்கலம், அப்போ அது மட்டும் இல்லாமல் தந்த யானை தந்தத்தில் வந்து அணிகலன் செஞ்சுருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மட்பாண்டங்கள் தயாரிப்பு பற்றி பார்க்கலாம். மட்பாண்டங்கள் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா நன்கு சுடப்பட்டவையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல நுட்ப வேலைப்பாடுடையவையாக இருந்திருக்கு. அவள் வந்து அதெல்லாம் என்னென்ன கலரில் இருந்திருக்குன்னா அடர் சிவப்பு கருப்பு கலந்த வண்ணம் பூசப்பட்டு இருந்தது. மண்பானை செஞ்சு அதுக்கு மேலே வந்து அடர் சிவப்பு கருப்பு கலந்த நிறத்துலலாம் வந்து பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மட்பாண்டங்கள் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் செஞ்சுருக்கான்னா அகன்ற பாத்திரம் வைப்பதற்கான தாங்கி, நீரை சேமித்து வைக்கும் கலன், துளைகளுடன் கூடிய கலன், கையில் ஏந்த ஏற்புடைய குறுகிய பிடியுடன் கூடிய கோப்பை, நுனி சிரித்து தாங்கும் பகுதி அகன்ற கோப்பை, தண்டு கிண்ணங்கள் போன்ற பல வகை இதை வந்து மட்பாண்டங்கள் கொண்டு செஞ்சுருக்காங்க. அந்த மட்பாண்டம் மேலே வந்து ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்களா, அந்த ஓவியங்கள் என்னென்னலாம் இருந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இலைகள், மீன் செதில், ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள், அதாவது இதெல்லாம் வந்து அந்த மட்பாண்டம் மேலே ஓவியம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. மட்பாண்டத்தை வந்து எப்படி உருவாக்குனாங்கன்னா சக்கரம் கொண்டு உருவாக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே வந்து மட்பாண்டத்தை வந்து சக்கரம் கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வகை மக்கள் உலோகத் தொழில் செஞ்சு வந்திருக்காங்க. வெண்கலம் மற்றும் செம்பு பாத்திரம், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் வந்து பல இடங்களில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மட்பாண்டம் பெரும்பாலும் வந்து சாதாரணமாக தான் இருந்திருக்கு. ஒரு சில மட்பாண்டங்களில் மட்டும்தான் கருப்பு சிவப்பு வண்ணம் வந்து வச்சு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அரிய வகை கற்களாலான மணியெல்லாம் வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. மெயினான தொழில் என்னென்னா வேளாண்மை. அடுத்தது விலங்குகளை பழக்கப்படுத்துகிற பழக்கமும் இருந்திருக்குது. அவங்க வந்து செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, யானை, எருமை, பன்றி குறித்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. குதிரையுமே இரும்பை பற்றி தெரியாது. அப்புறம் ஒரு முத்திரையில் வந்து பெரிய உருவமைப்போடக்கூடிய இருவகை மாடுகளோட ஒரு முத்திரை கிடச்சிருக்குது. உணவில் வந்து முக்கியமாக மீன், பறவை இதை இறைச்சி இதைத்தான் வந்து சாப்பிட்ருக்காங்க. கைவினை பொருட்கள்னால் வந்து அணிகலன்கள் தான் அதிகமாக செஞ்சுருக்காங்க. அதுவுமே செம்பு, தங்கம், வெண்கலம், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கல், மணிக்கற்கள், நுரைக்கல், படியக்கல் கொண்டெல்லாம் ஆபரணங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் மட்பாண்டங்கள் வந்து எல்லாமே வந்து சாதாரணமாக தான் இருந்திருக்கு. ஒரு சிலது மட்டும் அடர் சிவப்பு கருப்பு கலந்த வண்ணத்துடன் பூசப்பட்டிருந்தது. அப்புறம் வந்து உலோகத் தொழிலும் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கான சான்றுகள் வந்து பல இடங்களில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமய நம்பிக்கை பற்றி பார்க்கலாம். அவர்கள் வந்து அதிகமாக இயற்கையைத்தான் வழிபட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எதுக்குமே வந்து ஆதாரம் கிடைக்கல. மேபி மரமாக கூட இருந்திருக்கலாம். சுடுமண்ணால் செய்த உருவங்கள் வந்து ஒரு சில பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் வந்து தாய் தெய்வம் போல் ஒரு உருவம் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காளிபங்கனில் வந்து வேள்வி பீடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இறந்தவர்களை புதைக்கும் வழக்கமும் இருந்திருக்கின்றது. புதைப்பதற்கான நடைமுறை விரிவாக இருந்திருக்குது. அதுக்காக ஒரு சில ஃபார்மாலிட்டிஸில் இப்போ நம்ம இதில் பின்பற்றோம்ல அந்த மாதிரி வந்து இறந்தவர்களை புதைக்கிறதுக்கு வந்து ஒரு விரிவான நடைமுறையே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் வந்து உடலை எரித்ததற்கான சான்றுகளுமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த காலத்திலே எப்படி இருந்திருக்குன்னா இறந்தவர்களை வந்து புதைக்கிறப்போ அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், அதாவது மட்பாண்டம், அணிகலம் இதையே சேர்த்து புதைச்சிருப்பாங்களாமா, அதற்கான சான்றுகளும் ஒரு சில இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, ஹாலிபங்கன், லோத்தல், ரூபர் போன்ற நகரங்களை சுற்றிலும் கல்லறைகள் வந்து இருந்ததா சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் வந்து இறந்தோரை புதைக்கும் வழக்கம் இருந்தது. எரித்த பின்னர் எறும்புகளை புதைக்கும் வழக்கமும் இருந்திருக்குது. லோத்தல் எப்படி இருந்திருக்குன்னா புதைக்குழி சுற்றி செங்கற்கள் அடுக்கப்பட்ட நிலை. அடுத்து வந்து ஜோடியாக மட்பாண்டத்திற்குள் வைத்து புதைத்ததற்கான சான்றுகள் லோத்தல்ல இருந்திருக்குது. ஹரப்பாவில் வந்து மரத்தாலான சவப்பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த எல்லா பிளேஸ்லேயுமே வந்து சதிங்கிற உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருந்ததாங்கிறதுக்கான ஆதாரம் வந்து கிடைக்கல.
அதாவது மொகஞ்சதாரோவில் வந்து இறந்தோரையும் புதைச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எரித்த பின்னர் எறும்புகளையும் புதைச்சிருக்காங்க. லோத்தலில் வந்து புதைக்குழியை சுற்றி செங்கற்கள் அடுக்கப்பட்டிருந்தது. ஜோடியாக அந்த ரெண்டு பேரையுமே மட்பாண்டத்துக்குள்ளே வச்சு புதைக்கிற பழக்கம் இருந்திருக்குது. ஹரப்பாவில் வந்து மரத்தாலான சவப்பெட்டி ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மூணு பிளேஸில் இந்த என்னென்ன சம்பவங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மக்களோட பொழுதுபோக்குகள் என்னென்னா, சுடுமண் உருவங்கள் செய்கிறது, அடுத்தது மட்பாண்ட ஓவியங்கள் செய்கிறது, வெண்கல உருவங்கள் செய்கிறது. இந்த வெண்கல உருவங்கள் நிறைய இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, அது என்னென்னு சொல்லி டீட்டெயில்ஸாக அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டீட்டைட் கல், மதகுரு அரசனோட பொம்மை செய்கிறது, இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து செம்பில் வந்து நடமாடும் சிலை வந்து மொகஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கல் சிற்பங்கள் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட பொழுதுபோக்கு வந்து பொம்மை வண்டி, கிளிகிளிப்பை, சக்கரங்கள், பம்பரங்கள் இதையெல்லாம் வச்சு விளையாடுறது, இதுதான் வந்து சிறுவர்களோட பொழுதுபோக்கு. அது மட்டும் இல்லாமல் சதுரங்க காய்களும் கட்டங்கள் வரையப்பட்ட பலகையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த களிமண் வச்சு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னா, களிமண் குரங்கு, களிமண் பொம்மை பந்து, கை கால் அசைக்கும் பசும் பொம்மை, அடுத்து வந்து ஒரு கொட்டை கொறிக்கிற மாதிரி அணில் பொம்மை, மண்ணாலான நாய், நடமாடும் ஆண் பெண் சிலை, இந்த மாதிரி நிறையா உருவங்களை வந்து சுடுமண் சிலை வச்சு செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்க முக்கிய பொழுதுபோக்கே வந்து இந்த சுடுமண் உருவங்கள் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பொருட்கள் செய்கிறது, ஆடை அணிபலன் செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து இதை வந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் கூட செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட முக்கியமான பொழுதுபோக்கு. அந்த காலத்தில் வந்து அரசியல் முறை இருந்தது அப்படிங்கிற மாதிரி இதுக்கெலாம் வந்து எந்த ஆதாரமுமே கிடைக்கல. ஆனால் அந்த நகர திட்டமிடல் நிர்வகிக்கிறதுக்கு, அப்புறம் வணிகத்தை வந்து மேம்படுத்துறக்கு, நெக்ஸ்ட்டு நகர அமைதியை நிலைநாட்டுறக்கு, இப்போ வடிகால் பராமரிப்பு இதையெல்லாம் பராமரிக்க ஒரு அதிகார மையம் இருந்திருக்கலான்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்ததற்கான ஆதாரம் வந்து இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஆடை அணிகலன்கள் பற்றி பார்க்கலாம். அவங்க வந்து துணியாலான ஆடைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல் உலோகங்களாலான அணிகலன்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. துணியாலான ஆடைகள்னா பருத்தி பட்டு குறித்து அவங்க வந்து நாலேஜ் வந்து இருந்திருக்குது. ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமடிக்கும் உருவம், துணியாலான பூ வேலைப்பாடு கொண்ட மேலாடை அணிந்த தோற்றம், இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொகஞ்சதாரோவில் நடனமாடும் சிலை, முழங்கை மேற்பகுதி வரை வளையல்கள் கொண்ட உருவமும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்னீலியன், செம்பு, தங்கம், அழகிய வேலைப்பாடுள்ள அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு, வெள், தங்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அணிகலன் செஞ்சுருக்காங்க. இதுவே வந்து ஓரளவுக்கு வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிற மக்கள் வந்து எலும்பு, தந்தம் இதெல்லாம் பயன்படுத்தி அணிகலன் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செம்பு தங்கம் கொண்டு செய்கிற அணிகலன்களில் வந்து சில பொறிக்கப்பட்ட வடிவங்களோடும் இருந்திருக்குது. இவை வந்து மொசபடோமியாவுக்கு அதிகமாக ஏற்றுமதியும் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் ஒப்பனை பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் கூட வந்து அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்குது. இவங்க உருவாகிற அணிகலன் எல்லாமே வணிகத்தின் ஒரு பகுதியாக பண்டமாற்று முறை மற்றும் விற்றல் முறை இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அதிகமாக செய்கிறத வந்து பண்டமாற்று முறையிலையுமே ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூல் நுறுக்கவும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து கம்பளையாடையெல்லாம் வந்து உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. ஆண் பெண் இருபாலருமே வந்து ஆபரணங்களை வந்து விரும்பி அணிஞ்சிருக்கிறாங்க. அதாவது என்னென்ன ஆபரணங்கள் வந்து அணிஞ்சிருக்காங்கன்னா, கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி, காலணி, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களை கொண்டு தான் வந்து அணிகலன்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, ஆடைகள் வந்து பருத்தி பட்டு கம்பளியாடை பற்றி நாலேஜ் இருந்திருக்குது. அணிகலன் வந்து சிவப்பு மணி கற்கள், அப்புறம் தங்கம், வெள்ளி, தந்தம், எலும்பு இதெல்லாம் கொண்டு அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. அவற்றை வந்து மொசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து அன்பும் அமைதியுமான வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்ததுங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து படை எது இருந்ததற்கான சான்றுகள் எதுவுமே இல்லை, அதனால வந்து மக்கள் வந்து அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து படை எதுவுமே இருந்ததற்கான ஆதாரம் இல்லை, சில வகை ஆயுதங்கள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த துப்பாக்கி அந்த மாதிரி கடுமையான ஆயுதங்கள்லாம் அவங்க பயன்படுத்தலை. நெக்ஸ்ட்டு வந்து செர்ட் என்ற சிலிக்கா கல் வகையால் செய்த பிளேடுகளை பயன்படுத்தினர். பிளேடுகள் வந்து செர்ட்டுங்கிற அது ஒரு சிலிக்கா கல், அதை கொண்டு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்னென்ன ஆயுதங்கள் எதை கொண்டு பயன்படுத்தினாங்கன்னா, கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பு, தத்தம் போன்றவற்றால் செய்யப்பட்ட கருவிகளைத்தான் பயன்படுத்திக்கிறாங்க. இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. அடுத்தது கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்தி, நிறுவைத்தட்டு, முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, இதெல்லாம் வந்து செம்பை கொண்டு செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஆயுதம் செய்யறதுக்கு பயன்படுத்தினது என்னென்னா செம்பு, அப்புறம் வந்து எலும்பு, தந்தம். முக்கியமாக இந்த மூணை கொண்டு தான் வந்து எல்லா வகையான ஆயுதமுமே செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான துப்பாக்கி இந்த மாதிரி எந்தவித கருவிகளுமே யூஸ் பண்ணல. அதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலான்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது, அதனால் மீதிப்பு கண்டென்ட்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.